வெல்கம் டு தமிழ்ஜாய். கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற தலதோனி விரக்தியில் ஏற்பட்ட விபரீதம் அந்த 13வது ஓவரில் அப்படி என்னதான் நடந்தது என்பதை விரிவாக பார்ப்போம் வாங்க. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மோதிய நேற்றைய போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவியது சிஎஸ்கே அணி. இதனால் இந்த சீசனின் பிளே ஆஃப் வாய்ப்பையும் இழந்துவிட்டது சிஎஸ்கே அணி. ஏனென்றால் இனிமேல் இருக்கும் 3 போட்டிகளில் 3 வெற்றி பெற்றாலும் கூட சிஎஸ்கே அணியால் 12 புள்ளிகளைத்தான் பெற முடியும். அதே சமயம் கேகேஆர், பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் போன்ற அணிகளுக்கு இன்னும் 4 போட்டிகள் இருப்பதால் குறைந்தது 1 போட்டியில் வெற்றி பெற்றாலே கேகேஆர் அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு சென்றுவிடும். மற்ற 3 அணிகளும் 4 போட்டிகளில் வெற்றி பெற்றாலே புள்ளிப்பட்டியலில் உள்ள 4வது இடத்திற்கு போட்டியாக மாறிவிடும். அந்த சமயத்தில் ரன்ரேட் அடிப்படையில் பார்த்தால் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு தான் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை அடுத்து வரும் 3 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாலும் கூட ரன்ரேட் அடிப்படையின் படி பார்த்தால் பிளே ஆஃப் வாய்ப்பை சிஎஸ்கே அணி இழந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம் நேற்றைய போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி படுதோல்வி அடைந்துள்ளதால் சிஎஸ்கே அணியின் ரன்ரேட் மிகப்பெரிய அளவில் மைனஸாக மாறியதுதான் மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. மேலும் இப்போது உள்ள அவுட் ஆஃப் ஃபார்ம் வீரர்களை வைத்துக்கொண்டு இனி வரும் 3 போட்டிகளிலும் வெற்றி பெறுவது என்பது சிஎஸ்கே அணிக்கு சாத்தியமே கிடையாது. அப்படியே வெற்றி பெற்றாலும் கூட ரன்ரேட் அடிப்படையில் கடைசி இடத்தில்தான் சிஎஸ்கே அணி இடம் பிடிக்கும். ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தாலும் கழித்து கூட்டி பார்த்தாலும் இந்த சீசனின் பிளே ஆஃப் வாய்ப்பை சிஎஸ்கே அணி தற்போது இழந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த போட்டியின் கடைசி ஓவரான 13வது ஓவரில்தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. அப்போது போட்டி முடிந்து தோல்வியின் விரக்தியில் இருந்த தலதோனி அவரது கிளவுஸை வேகமாக கலட்டும் போது அவரது கிளவுஸ் தரையில் பறந்து சென்று விழுந்தது. அதாவது தோனி கொஞ்சம் கோபமாகவும் டென்ஷனாகவும் விரக்தியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக அப்படி நடந்து கொண்டார். இதை பார்த்த பலரும் சற்று அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். பின்னர் உடனடியாக சுதாரித்து கொண்ட தலதோனி கீழே விழுந்த அந்த கிளவுஸை உடனடியாகவே எடுத்துவிட்டார். இந்த சம்பவத்தில் உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் தோனி அணிந்திருக்கும் இந்த கிளவுஸில்தான் சில நாட்களுக்கு முன்பு இந்திய இராணுவத்தின் பேராகிளைட் சின்னத்தின் படத்தை பயன்படுத்தியிருந்தார். பின்னர் ஐசிசி விதிமுறைப்படி அப்படி பயன்படுத்துவது தவறு என்ற விமர்சனங்கள் எழுந்த பிறகு இந்த படம் போட்ட கிளவுஸை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டார் தோனி. ஒருவேளை அன்று மட்டும் தோனி அந்த படத்தை கிளவுஸில் வைப்பதை தவிர்க்கவில்லை என்றால் நேற்றைய நாளில் தோனி இப்படி நடந்து கொண்டது இந்திய இராணுவத்தையே அவமதிக்கும் விதமாக மாறியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்ல வேளையாக அப்படிப்பட்ட எந்த விபரீதமும் நடக்கவில்லை என்பதுதான் இந்த சம்பவத்தில் இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறதா என்பதை பற்றியும் தல தோனியின் இந்த செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.